ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் இட்ஸ் எங்கள் ஆஃபீஸ்லேயே தான் நான் பண்ணியிருக்கிறேன். பட் பெரிய டாஸ்க்கு தான் பண்ண போகிறேன், பெருசுன்னு சொல்ல முடியாது, ரெக்கார்ட் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஜோலோ சிப்ஸ். ஸோ காமனாக நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் தெரிய வந்துச்சு, அப்புறம் எங்கள் ஆஃபீஸ்லலாம் பேசி கடைசியில் இந்த டாஸ்க்கு நான் ஒத்துன்னுருக்கிறேன். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் நான் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ லெட் சி வெதர் ஐ கேன் டூ இட். ஸோ பட் என்னோடய சஜஷன் என்னன்னாக்கா, ரொம்ப சின்ன பசங்களாக சாப்பிட போகாதீங்க. ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சில ஹைலைட் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தே இருக்கும், அட்வான்டேஜும் இருந்தே இருக்கும். ஸோ பெட்டர் கோ வித் அண்ட் அட்வான்டேஜ், பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஸோ ஜோலோ சிப்ஸ் பார்க்கலாம். சாவுப்பேட்டையெல்லாம் வேறு கொடுத்துக்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா. ஆ, ஒரு ஹண்டிங் மேன் வேறு உள்ளகிறாரு. ஓகே, ஸோ இதோட மெயின் ரூல் நான் சொல்லிடுறேன். பிஃபோர் வி ஈட் டைமரெல்லாம் ஸ்டார்ட் ஆகாது, ஆஃப்டர் வி ஈட், அதாவது சாப்பிட்டு மென்று முழுங்கி எல்லாம் பார்த்துட்ட பிறகு தான் டைமரை ஆன் ஆகும். ஸோ ஓகே, கலர் சோயா சாஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இது கலர். சரி, டைமர் ரன் பண்ணிடலாமா? சாப்பிட்டுட்டு பேருக்கு மசாலாவோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு, பட் எக்ஸாக்டா என்ன நான் போட்டிருக்கிறாங்கன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தேன் நான் கண்டிப்பா சொல்வேன். ஓகேவா? ஸோ ஒரே வழியில் பண்ணுவோம் சார். ஓகே, நோ சார், நத்திங் இஸ் ஹியர். ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பற்றி சொல்லி ஆகணும். இந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. பிங்கோட ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதோட எக்ஸாக்ட் டேஸ்டிங் இருக்குது, பட் சாப்பிட சாப்பிட மேலே போகுது, கண்ணியாக தனியாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, இல்லை மசாலா இல்லை, கண்ணியாக தனியாக வந்துச்சு சார். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதெல்லாம் போய் அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஃபுல்லா ட்ரை ஆகுது, நல்லா சாஃப்ட் பல்கா இருக்கணும். ஏப்பா பா, என்ன சார் மசாலா இஸ்னா இது? பாட்டு வர பாட வர எல்லாம் பாடி நான் சமாளிச்சிருப்பேன். ஒரு பைட்டில் ஒரு நல்ல ஃபீல் தெரிஞ்சிச்சு, பட் போக போக கொஞ்சம் தொண்டை ட்ரை ஆகுது. ஆஹா, ஒரு மாதிரி வைப்ரேஷன், பல்லெல்லாம் வைப்ரேட் ஆகுது. நல்ல ஃபீல், நல்லா இருக்கு. ஆமாயா, கால இருக்கு, நாக்கு தள்ளுது. குட், வாயில வாயில காரம் தெரியல, பல்லெல்லாம் வைப்ரேட் ஆகுது. ரெண்டு காது அடிச்சுன்னு இருக்கு, அது கன்ஃபார்ம். யூ பிலீவ் ஆர் நாட், பாடி மூமெண்ட்டே ஒரு மாறி இருக்குது, ஒரு மாதிரி
எக்ஸாக்டாக ஷாக் ஆச்சுன்னுலாம் சொல்ல முடியாது, பட் ஷாக் ஆச்சுன்னு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும் இல்லையா, அந்த ஃபீல் கையெல்லாம் ரொட்டேட் ஆகுது. நல்ல ஃபீலியா சொல்லக்கூடாதா? செம்ம. பட் நான் இது படித்தேன், இதோட கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்குது, ஐ மீன் பிளண்டியாக கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது, ஃபேட்டுன்னு ஒன்றுமே இல்லை, எனர்ஜி கொடுக்கும், பட் அதுக்கப்புறம் என்னாவான்னு தெரில. நைஸ். என்னோடய சஜஷன் என்னென்னா, காரம் வரும் அதுக்குன்னு தண்ணி எடுத்து குடிச்சிடலாம், இல்லை சுடுத்தண்ணி எடுத்து கொடுக்கலாம், அந்த கன்றாவணி விஷயத்த பண்ணிடவே பண்ணிடாதீங்க, இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணுமே தவிர கம்மி பண்ணாது. ஸோ த அதர் திங் இஸ் தட் சாப்பிடலாம், பட் ரெகுலராக சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு பொருளும் ரெகுலராக சாப்பிட்டா நம்மளை பாதிக்கும். அதிகமாக ஃப்ரூட்ஸ் விடாது, எதனா ஒரு பர்டிகுலர் ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டு இருந்தால் கோல்டில் தான் எடுத்துன்னு போய்விடும். இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தால் இட் கேன் பி எனி காசஸ் டேஞ்சரை தான் சந்திக்க முடியும். ஸோ எப்போனா ஒரு வாட்டி இந்தமாதிரி சேலஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் நல்லது தான். ஆனால் கோவம் மட்டும் நல்லா வருது, யாருனா அதெல்லாம் தோந்து எல்லா தயாரை கடிக்க போட்டுக்கிறாங்க, நல்ல ஃபீலு. ஆனால் டைமிங்கை பற்றி நான் கேட்க மாட்டேன். 4 minutes 10 seconds. நல்லா இருக்கு. ஐ திங்க் டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இக்கல் ஏப்போ எல்லாமே வருது. ஸோ வர வேண்டிய டைஜஷன் அப்புறம் சிம்டம் எல்லாம் வருது. நல்லா இருக்கு, பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு மேலே என்னத்த பீஸ் சமைக்கிறது தெரில. இன்னொரு ஆர்டர் பண்ணியிருந்தா கண்டிப்பா சாப்பிடலான்னு. And that's it friends, முடிச்சிட்டேன். ஒரு 10 minutes எப்படி போச்சுன்னு தெரில, ஸ்டார்டிங் ஒரு 2 minutes, ஐ மீன் ஒரு 1 minute வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இல்லாத ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் நீங்கள் பண்ணலாம், பட் அதுக்கப்புறம் தட்ஸ் நார்மல், நார்மலாகவே போயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை, ரொம்ப ஃபன்னாக போகலனாலும் இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஐ கிவ் மை பெஸ்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருந்தாலும் எனக்கு தெரில, ஸோ இவ்வளோ எஃபெக்ட் இல்லாததெல்லாம் ஒன்றுமே தெரில, எல்லாருமே பயங்கரமாக எஃபெக்ட் கொடுத்ததுனால. ஸோ ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும்போது எனக்கு ஒரு அளவுக்கு பெரிய டாஸ்க்கு இல்லை சின்ன டாஸ்க்னு சொல்லும்போது கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு, ஐ லவ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னும் ஒரு டாஸ்க் கூட நான் வரேன். ஸோ அடுத்து வர அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் சொல்லவே வரல. சரி, ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், ஃப்ரம் 1:5 கிரியேஷன், தேங்க்யூ, பாய் பாய், பி சேஃப், ஸ்டே சேஃப்.